அவங்க உடையை அணிந்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய உடை என்பது இங்கே உள்ள வந்து வலியுறுத்தி சொல்றோம், பெண்கள் எல்லாருமே வந்து கண்ணியமான உடை அணிஞ்சிருக்கணும். ஏன்னா அதிகாரிகள் பண்ணுவாங்க, ஆண்கள்லாம் வருவாங்க, நீதியரசர்கள் வராங்க, நீதிபதிகள் வராங்க, விசிட்டர்ஸ் வராங்க, அப்படி இருக்கும்போது கண்ணியமான உடை அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு. இரவில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு யாராலையும் பார்க்க முடியாது வாடசை தவிர, அதனால அதை வந்து யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இரவிலாம் அவர்கள் பெரும்பாலும் உடை அணிஞ்சிருப்பாங்க. என்ன கேட்டால் ராத்திரி படுத்தபடி விடிகால 6 மணிக்கு அவங்க எழுந்திருக்கணும். அவங்க குறிப்பிட்ட நாடு சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் சில கைதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6 மணிக்கு திறந்தவுடன் டீ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 7:30 to 8 மணிக்குள்ள அவர்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அது பொங்கல் இல்லை கஞ்சி இல்லை உப்புமா அப்படி இருக்கும். அதுக்கு சட்னி, கொஞ்சம் கார சட்னி வச்சுருவாங்க. அதே போல் கரெக்டாக 11 மணிக்கு பட்டர் மில்க் கொடுத்துருவாங்க. 11:30 to 12 மணிக்குள்ள மத்தியானம் லஞ்சு கொடுத்துருவாங்க. 650 கிராம் மத்தியானத்தில் சாதம், அந்த செடிதான் 650 கிராம் சாதம், சாம்பார், பட்டர் மில்க்கு, அவ்வளோதான். பெண்களுக்கு 550 கிராம் அவங்க உணவு அதிகம், அதாவது சாப்பிட முடியாது, 550 கிராமே சாப்பிட முடியாது. அதிகம் அதில் வந்து எல்லா சரியும் இந்த அளவை தவிர அதிகமாக கேட்டால் அதை கொடுத்துருவாங்க. யாரும் எனக்கு சாதம் பத்தலை அப்படின்னு கேட்டால் அதை கொடுத்துருவாங்க, கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு எனக்கு அதிகமாக சாப்பிடுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மாலையில் வந்து 4 மணிக்கு அவிச்ச வேர்களில் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, 5:00 to 5:30 நைட்டு டின்னர் கொடுத்துருவாங்க. இப்போ அரிசி சாதம் சாப்பிட முடியாதவங்களுக்கு 3 சப்பாத்தி வித் சாம்பார் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இப்போ எல்லா சரிகளும் கேன்டீன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முட்டை பஜ்ஜி, பக்கோடா, இதெல்லாம் அவங்க வந்து பிசிபின்னு சொல்லக்கூடிய பிரிசனர்ஸ் கேஷ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. ஒரு சிறைவாசி உள்ளே போயிட்டார்னா அவர் பேரில் 1000 or 2000 நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அவர் அதுலேருந்து வாங்கிக்கலாம். பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, எது வேணாலும் என்ன பொருள் கேட்குறாரு, எது வேணாலும் எல்லாமே வாங்க முடியாது. எதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட பொருளோ அதை வாங்கலாம். உள்ளே கேன்டீன் இது பண்ணி அதில் அவங்க கொடுத்த டோக்கனை கொடுத்துட்டாருன்னா அந்த காசை கழிச்சுட்டு அவர் கொடுத்துருவாங்க. என்னன்னு சொல்லி விசாரணை சிறைவாசிகளுக்கு யாருமே வேலையை கொடுக்கக்கூடாது. மற்ற கைதிகளுக்கு என்ன மாதிரி? தண்டனை கைதிகளுக்கு வேலை கொடுப்பாங்க. என்ன மாதிரியான தண்டனை கைதிகளுக்கான வேலைகள் வந்து உள்ள இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் சிறைச்சாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து புடவை நெய்தல், கயிறு இந்த கட்டிலுக்கு வந்து பின்னல் இடுதல், அந்த மாதிரி நிறையா இந்த காஸ்மெட்டிக்ஸு, எப்படி இப்போ இந்த மேக்கப் செய்கிறது எப்படி, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்களுக்குன்னா இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சென்னை எடுத்துக்கிட்டால் இந்த ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸ்ஸு, வெளியில் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறது, அதுமாதிரி வேலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷூ, லெதரு, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸு, மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேகு, அதேமாதிரி இந்த ஃபைல் பேடு செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி ஒரு ஒரு சிறப்பாக வந்து ஒரு ஒரு சிறைச்சாலைக்கும் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதில் வேலை செஞ்சிடணும். அதுமாதிரி வேலை செய்வதன் மூலம் அவங்களுக்கு வந்து ஊதியமும் கிடைக்குது, சில ரெமிஷனும் கிடைக்குது.